மே மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மே மாதத்தை பொறுத்த வரையில உங்களுடைய ராசிநாதன் அதிசாரம் பெற்று ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வருகிறார். பொதுவா மீன ராசிக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றங்கள் இல்லாம தொழில் தடைகள் இதெல்லாம் இருந்து வருது. அதேபோல செய் தொழில்ல கூட ஏகப்பட்ட தடைகள் தொடர்ந்து மீன ராசிக்கு இருந்து வருது. இத்தனைக்கும் மீன ராசிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதாவது ஏழரை சனியோ அல்லது கண்டக சனியோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ராகுவுக்கு எது ப்ராப்ளமும் இல்லை. ஆனாலும் மீன ராசிக்கு ஏன்னு தெரியல, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில தொடர்ந்து ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே வருது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார், அதுவும் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தோடு அமர்ந்திருந்தார். அப்ப மீன ராசிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வருமானம் வந்து இருந்திருக்கும். அதுல அந்த வருமானம் வரதுல நிறைய தடைகள் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஓகேவா? ஒரு பிசினஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும், அதுல ரெண்டு பிசினஸ் பிரச்சனையா இருக்கும், அதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க, திருப்பி எட்டு பிசினஸ் நல்லபடியா நடக்கும். அப்ப ஸ்ட்ரகிளிங் இருந்தாலுமே கூட, ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே கூட, வருமானத்துக்கு என்னவோ குறையில்லாம இருந்தது. அப்படி இல்லைனாக்கா வருமானம் இருந்தது சாமி, அதை விட செலவீனங்கள் அதிகமா இருந்தது, செலவீனங்கள் அதிகமா எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்தது சாமி, ஆனா அதை விட கடன் சுமைகள் அதிகமாகவே இருந்தது. அப்போ தொடர்ந்து ஏதேனும் ஒரு அந்த கடன் சுமையோ அல்லது வந்து தொழில் தடையோ இது தொடர்ந்து இருந்து வந்துட்டு தான் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வருமானம், நிலையான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த மே மாசத்தை பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல உங்க ராசிக்கு நாளையும், உங்க ராசிக்கு ஆறையும், உங்க ராசிக்கு எட்டையும் அவர் பார்க்கிறார். அப்ப ஆறு எட்ட குரு பார்க்கறதுனால எந்த விதமான சுப பலன்களும் கிடைக்க போவதில்லை மீன ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு மனசுல ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால், மன சங்கடங்கள் இருக்குமே ஆனால், கண்டிப்பா மீன ராசிக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கா, நமக்கு வேற ஏதேனும் ஏன் நமக்கு இவ்வளவு சங்கடம் ஏற்படுது, நமக்கே தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, அப்போ நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா, மறைமுக இடுதோஷங்கள், மந்திர தோஷங்கள், மாந்திரிகங்கள் ஏதாவது இருக்கா, வைப்பு தோஷங்கள் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி பயங்கள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அந்த பயம் நீங்குவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, தொழில் துறை எப்படி சாமி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சோ உங்க பிசினஸ்ல வந்து முதலீடுகள் அதிகரிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமா தேவைகள் அதிகமானதாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே. ஆனா அதையும் தாண்டி வீண் விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்க வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே, செலவுகளை கண்டிப்பா குறைக்கணும். அதே போல கடனை இனிமே புதிய கடன் வாங்காம பாத்துக்கணும், தேவையில்லாம திரும்பவும் புதிய கடன் வாங்காத அளவுக்கு பார்த்துக்கணும், புதிய கடன் சுமைகளை ஏற்றிக்கொள்ளாத அளவுக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, லாஸ்ட் செப்டம்பர்ல உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்ல டிசம்பர்ல வேலை போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பிப்ரவரி உங்களுக்கு வேலை போயிருக்கலாம். அப்போ வேலை, புதிய வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து வேலைக்கே இதுவரையிலும் போகாம புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், அது ஆணோ பெண்ணோ, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு நான்காம் வீடாக சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல ஆறு எட்ட குரு பாக்குறதுனால மீன ராசிக்கு பொதுவா வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அந்த வம்பு வழக்குகளாக கூட உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு நிச்சயம் பிராயச்சித்தங்கள் தேவை,
அது உங்களுடைய ஜாதகம் மட்டும் போறாது, இருவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் அதுக்கான பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா எதனால இந்த பிரிவு வந்தது, இது கணவனுடைய ஜாதகத்துல கோளாரா இல்ல மனைவியுடைய ஜாதகத்துல கோளாரா, இப்ப திரும்ப மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன வாய்ப்புகள் உண்டு, இதெல்லாம் நம்ம அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்க